ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான டேஸ்டியான சட்னி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே நம்மளுக்கு தேவையான நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடு ஏறணுன்னே இப்போ வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் டைரெக்டாக சீரகம் எதுவும் சேர்க்காமல், இது வந்து நல்லா ஆந்திரா கர்நாடகா சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சட்னின்னு சொல்கிறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடலை பருப்பு சேர்த்து நல்லா வந்து பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வந்து பொன்னிறம் மாறினோடனே நான் இதில் வந்து நம்ம தேவையான வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் இதுலேயும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம. இது மாதிரி சட்னி சூப்பராக இருக்கும், சாதம் இட்லி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நம்ம செய்யும்போது ஸோ கண்டிப்பாக நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன ஷேர் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து இப்போ எண்ணெயை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணாத பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட நான் வந்து கருத்திப்பாக பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா பதில் ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட 1 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பழம் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வந்து வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். இதோட கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது தக்காளியெலாம் நல்லா வதங்கணும்னே இதை ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து நல்லா வந்து மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த வேர்க்கடலை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சதுனால செம்ம டேஸ்ட்டு, வாசனையும் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கோங்க. இதில் நமக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி தேவைன்னா தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடும். அடுத்து சின்னதாக குட்டிய தாளிப்பு கடாய் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு, அதே அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லை ரெட் சில்லி போட்டு நல்லா வந்து வதக்கிவிடுங்க. அடுத்து அந்த தாளிப்பை இதோட சேர்த்தா நம்மளோட டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரா, பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உள்ள வீடியோவில் உங்களுக்கு மிஸ் பண்ணேன். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.